வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல் ஐஸ் ஆஃப் ஆன் ரியாசி அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேர் பேசலைன்னோம், ஆனால் பிரபலங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முதல் ரஃபா பேசியிருந்தோம், நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பேசியிருந்தோம். ரஃபாவில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, இஸ்ரேல் உள்ள அத்துமீறல் பண்ணுது, மக்களுக்கு குடும்பப்படுத்துது, மக்கள் சாகுறாங்க, ஒரு மாதிரி ஜெனோசைடுக்கு ஒரு வித்துடுற மாதிரி விஷயம் பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்றத டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இப்போது ரியாசி இந்தியாவில் இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் ஒரு துறவு சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்க ஒரு பஸ் போயிருக்கு. அந்த பஸ்ஸில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த உங்களுக்கு தெரியும், அந்த நார்த் சைடில் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். இந்த பார்டர் லைனை தாண்டுறதா இருக்கட்டும், சைனா உள்ளே வருது, பாகிஸ்தான் உள்ளே வருது, எல்லாம் உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்து பார்டரில் நடந்துகிட்டே தான் இருக்கும், காஷ்மீரில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அங்கே தான் நிறைய கோயில்கள் இருக்குது. ஸோ அந்த துறவுக்காக இந்த போவாங்கள்ல, ஒரு வரும் சீசன் சீசனாக மாலை போட்டு போகிறாங்க, அந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு ஒரு பஸ்ஸு போயிருக்கு. அந்த பஸ்ஸை தீவிரவாதிகள் வழிமறைச்சு அடிச்சிருக்காங்க. அடிக்கும் போது யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிரைவர் டார்கெட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் வழி தவறி அந்த வண்டியை கிராஸ் பண்ணி பழத்துக்குள்ள இறக்கிட்டாப்ல. அதில் இப்போ அடிபட்டு என்ன நடந்திருக்கு, ஸ்டார்டிங் லெவலில் சொல்லக்கூடிய அந்த கணக்கு வித்தியாசம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கணக்கு வித்தியாசத்தில் 10 பேர் இறந்துருக்காங்க, 33 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ சிவியர் இன்ஜுரி ஆகிருப்பாங்களே. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு பஸ்னாலே கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்கிட்ட போவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்சூரன்ஸ் நடந்திருக்கு. இந்த பஸ்ஸு பழத்துக்குள்ள விழுந்த பிறகும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒழுங்காக சாகலையா, இல்லை நீ இன்னும் உயிரோட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சுடுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க எல்லோரும் சாகணுன்றக்காகவே. எனக்கு இங்கே ஒரே ஒரு விஷயம் தான், நான் பேச வர விஷயமே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு தீவிரவாத தாக்குதல், உனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, உனக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா எதை பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாமல் தெருவில் போயிட்டுருக்கு மக்களை, இல்லை ஒரு சர்ச்சில் சாமி கும்பிட்டுருக்கவன் எனக்கு, இல்லை மசூதியாக இருக்கட்டும், இல்லை கோயிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட சாதாரண பொது ஜனங்களில் தாக்குதல் நடத்தி என்ன பண்ண போகிறீங்க, அதனால் என்ன நடக்க போகுது, உங்களுக்கு ஏன் என்ன சொல்லி கொடுத்தேன், இது சாமி பேரை சொல்லி செய்கிறீங்களா, இல்லை ஒரு கொள்கையை பேரை சொல்கிறீங்களா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு சைக்கோத்தனமான ஏதோ ஒன்று பண்ணுறீங்களா. லாஜிக்னு ஒரு விஷயம் இருக்கணும்ல. நாட்டு மேலே வெறுப்பு இருக்குன்னா நீ எங்கே வெறுப்பை காட்டணுமோ அந்த பொலிட்டிக்கல் வெறுப்பாக பொலிட்டிக்கல் மூலியமாக நீ வெறுப்பை காட்டு. அதுதான் நீங்கள் நடந்துகிட்ருக்கு, நியாயமாக அதான் நடக்கணும். எதை எதை எதால் டேக்கிள் பண்ணணுமோ அதை தான் டேக்கிள் பண்ணணும். சாதாரண மக்கள் சாமி கூட போனோன்னா எதுக்கு தாக்குதல் பண்ணுறீங்க, இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பிகேவியர்ஸ். இது மொதல் இதுதான் மொத்தமாக முடிச்சு கட்டணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாருமே சைக்கோ கூட்டணும். ஒரு பொலிட்டிஷியன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா இருப்பா, எங்களுக்கு பிரச்சனையாக இருப்பான், அந்த பொலிட்டிஷியன் போய் சண்டை போடு, அந்த பொலிட்டிஷியன் போய் பிரச்சனை பண்ணு. அதை விட இது ஊரில் சுற்றி இருக்க சாதாரண மக்களை போயிட்டு எது தாக்குதல் நடத்துகிற, பஸ்ஸில் இருக்க ஒரு குழந்தை இறந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் இவங்கெல்லாம் யார், என்ன பண்ணாங்க, உனக்கும் அந்த குழந்தைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை உங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் நடக்கக்கூடிய ட்ராமானால அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் தெரியுமா, ஒன்று புருஷம் புரியுதா, ஒரு ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு இருக்காடா இல்லையாடா, என்னடா பண்ணுறீங்க நீங்கள், மனுஷ பிரிவியாக இருக்கீங்களா இல்லை மிருகமாக மாறிட்டீங்களா, 5 அறிவிலிருந்து 6 அறிவாக மாறி கொஞ்சம் ஞானம் அடைஞ்சு 7வது அறிவு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் இன்னமும் அந்த 5 அறிவுக்குள்ளே போய் திருப்பி காட்டில் ஒரு சிங்கி அடிக்கணும் கூட பசுத்தாண்டா அடிக்கும், நீங்கள் சம்மந்தம் இல்லாமலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னத்தாண்டா சொல்றது, சரி ஓகே ட்ராக் மாற வேணாம், இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்குங்க. இந்த தாக்குதல் நடந்தால் இதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, பிரபலங்கள்லாம் பேசுகிறாங்க, இப்போ தான் திடீர்னு பேசுகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரஃபா பற்றி பேசிட்டாங்க, அப்போ இப்போ பேசாமல் இருந்தோம்னா கேள்வி கேட்பாங்கன்னு இருக்காங்க. இந்த ரியாசியை பற்றியும் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே பேசுங்க தயவு செய்து, இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நடக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, ஒருத்தன் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான், இல்லை ஒருத்தன் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்னா நம்ம பேசினா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் பேருக்கிட்ட போய் கரெக்டாக போய் சேரும், அது அவேர்னஸ் கொடுக்கலாம். இந்த அவேர்னஸ் மட்டும்தான் வெல்த், அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸ் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இங்கே ஏமாற்றம் தான் எல்லாமே, இங்கே ஏமாத்துறவங்களோட ஏமாறுறது மேலே தான் தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஏமாறுறதுமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எவ்வளோலாம் கற்றுக்கணுமோ அதை கற்றுக்குங்க, அதுதான் முக்கியம். பொலிட்டிஷியன் வந்து உனக்கு அது தரேன் இது தரேன்னு சொன்னால் முதல் நிப்பாட்டுங்க, நீ இதை தரேன்னு சொல்கிறீங்களே, இந்த காசெல்லாம் எங்கேருந்து கொடுப்பேன், ஓகே கொண்டிருக்கா சுத்து புத்திருக்கா, உங்கள் அப்பா வந்து பரம்பரை பரம்பரையா ராஜ பரம்பரையா, நீ எப்படி இதெல்லாம் செய்வே, 300,000 கோடி செலவாகுமே, இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், 300,000 கோடி செலவாகும், இத்தனை மக்களுக்கு நீ இவ்வளோ விஷயம் பண்ணணும்னு, இந்த காசை எங்கேருந்து எடுப்ப, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு நீ கேட்கணும். கேட்டால் அவன் வாயை மூட்டு அமைதியாக இருப்பான், ஏன்னா அவனுக்கு தெரியாது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து வருன்னு தெரியாது, அவனுக்கு மேலே கொடுக்கக்கூடிய விஷயத்த வெளியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். உங்களை அப்போதைக்கு பசப்பு வார்த்தை சொல்லி ஏமாத்துவாங்க, 15 லட்சம் அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இங்கே வந்து நிறையா சொன்னாங்க, பல விஷயங்கள் இங்கே சொல்லப்பட விஷயம், தேர்தலுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேள்வி கேளுங்க, அப்போவே கேள்வி கேளுங்க. உங்கள் முன்னாடி தானே அது பேசுகிறாங்க, எல்லாம் வீட்டுக்குள்ள தனியாக உட்காந்துட்டா பேசுகிறாங்க, உங்கள் முன்னாடி நேரடியாக வந்தால் நம்ம வாக்கு சேகரிக்க வராங்கல்ல, அப்போ தான் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்வோம்னு சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி செய்கிறதுக்கு பிளானிங் என்ன வச்சுருக்க, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும், அதில் மிச்சமாகிற தொகை எவ்வளோ, எவ்வளோக்கெவ்வளோ ஃபில்டர் பண்ணி கரெக்டாக குவாலிட்டியான சிமெண்ட், குவாலிட்டியான செங்கல் இதெல்லாம் எப்படி பண்ணுவேன், இந்த மாதிரி கேள்வி கேட்க தெரிஞ்சாதான் அவனுங்க சரியாக வேலை பார்ப்பாங்க. நீங்கள் கேள்வியே கேட்குறீங்க அப்படியே ஆபே செஞ்சுருவீங்களா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, கடைசி வரைக்கும் நீ அடிமையாக தான் இருப்பீங்க, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ட்ராமா உங்களை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும்.
நீங்க அவேர்னஸ் ஃபுல்லா ஆயிட்டீங்க, ஃபுல்லா கூட வேணாங்க, ஜென்ரலா இந்த பொலிட்டிக்கல் டிராமா மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எங்க எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்டா நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு அறிவு வளர்த்துக்கிட்டீங்கனாலே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஒரு கவுன்சிலர் வராரு வீட்டுக்குள்ள, ஊருக்குள்ள வராரு, ஓட்டு கேட்டு வராருன்னா அவர்கிட்ட கேளுங்க, டீட்டெயிலாக கேளுங்க, என்ன பண்ண போறீங்க, இந்த போன தடவை ஜெயிச்சப்ப நீங்க எதுவுமே பண்ணல, ரோடு போடணும், சாக்கடை தண்ணி, அப்புறம் கரண்ட்டு, இந்த லைன்லாம் அப்படியே தான் இருக்கு, எதுவுமே மாறல, இத்தனை வருஷமா நீங்க ஆட்சி பண்ணிருக்கீங்க, இப்படியே தான் இருக்கு, இதை எப்படி மாற்ற போறீங்க? ஓகே, இதை மாற்ற போறீங்கன்னா எப்படி காசு எவ்வளவு செலவு பண்ண போறீங்க கேளுங்க, ஏன்னா உங்ககிட்ட இருந்தா காசு எடுக்கப்படுது, உங்களுடைய வரி பணம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப நீங்க கேட்கலாம், கேள்வி கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்கு, கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு டிராஃப்ட் மாதிரி கொடுங்க, ஒரு மாதிரி ஒரு வாக்கு வாங்கும்போது கொடுக்குறீங்களா, சீட்டு மாதிரி கொடுக்குறீங்களா, எங்கள் சின்னம் போட்டு எங்கள் பொறிச்சு எங்களுடைய வரவு கொள்கை, எங்களுடைய சின்னத்தை பற்றி, எங்கள் கலை கட்சியை பற்றி, எங்கள் தலைவர்களை பற்றிலாம் பேசி ஒரு சீட்டு கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி இந்த இந்த நகருக்கு இந்த ஏரியாவுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ண போகிறோம், இவ்வளோ காசு ஒதுக்கியிருக்கோம், இந்த அளவுக்கு செலவாகும், அதை நாங்கள் செலவு பண்ணி காட்டுறோம். அதே மாதிரி செலவு பண்ணி முடிச்ச பிறகு அந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி எல்லாம் சரியாக நடந்திருக்கா, எப்படி நடந்திருக்கு, ஏன் ஓகே, இந்த தண்ணி வசதியெலாம் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் டீட்டெயிலாக கரெக்டாக வந்து கேட்கணும். திடீர்னு வரணும், சும்மா முன்னாடியே சொல்லிட்டு ஆள் போட்டு ஒரு 10 பேர் ரெடி பண்ணி வச்சு பேசக்கூடாது, திடீர்னு வந்து விசிட் அடிக்கணும். அந்த மாதிரி வந்து இப்படிதான் சகாயம் ஒருத்தர் இருந்தாப்ல காணாம போயிட்டார் மனுஷன், சரி அட விடுங்க, உள்ள வந்து இந்த மாதிரி விசிட் அடிச்சு இந்த மாதிரி பாருங்க எல்லாம் கரெக்டா இருக்கா, இல்ல மிஸ்டேக் ஆச்சுன்னா எங்க மிஸ்டேக் ஆச்சு, எவன் தூக்குனா, அந்த எவனோட இன்சார்ஜ் அவனை தூக்கி இது என்னடா ஆச்சு கேள்வி, அப்பவே மக்கள் மத்தியில வச்சு கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நல்ல தலைவனும் இருப்பான், நல்ல தொண்டனும் இருப்பான், நல்ல மக்கள் வாழணும், இதான் விஷயம், சிம்பிளான விஷயம். இந்த விஷயத்தை ஏன் பண்ண மாட்டீங்க, அப்போ நம்மகிட்ட அவேர்னஸ் இல்லை, நீங்க இதை கேட்கலன்றனால தான் அவன் அசால்ட்டா இருக்கான். கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பதில் சொல்லி தான் அவங்க ஓட்டு கேட்க எப்படி உங்ககிட்ட வருவாங்க, வரமாட்டாங்க இல்லை, ஓட்டு எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு தான் வரணும், இவங்களாம் போய் ஓட்டு போட்டுக்க முடியாதுல்ல, அப்போ உங்கள்கிட்ட கேட்டு வந்து தான் ஆகணும். இந்த கேள்வி கேட்கிற அளவுக்கு அறிவு வளர்த்துக்கங்க, நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கனால இங்கே பல பிரச்சனை இருக்கும். இந்த இந்த தாக்குதலுக்கும் இந்த அறிவு வளர்த்துக்கிறதுக்கும் இந்த எலெக்ஷனுக்கு என்ன பிற சம்மந்தம் இருக்கே, சம்மந்தம் இருக்கனால பேசிகிட்டு இருக்கோம். போன டைம் எலெக்ஷன் அப்போ என்ன நடந்துச்சு, புல்வாமா தாக்குதல்னு சொல்லி நடந்துச்சு பிப்ரவரி 14 தெரியும் உங்களுக்கு, எலெக்ஷன் ஒன்று நெருக்கமாக ஒட்டி வரமாக தான் நடந்துச்சு, இது உங்களுக்கு புரியுதா, இது வந்து வேறு மாதிரி போகும், டீட்டெயிலாக போனால் தெரிஞ்சுக்கங்க மக்களே, இங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் அவேர்னஸ் ஆனீங்கனால தான் எல்லாரையும் கேள்வி கேளுங்க, முகம் நியாயமான கேள்வி கேளுங்க, போறவரெல்லாம் கேள்விக்கூடாது, நியாயமான கேள்வி கேளுங்க. உங்களுக்கு வாழ்வாதாரம் தரக்கூடிய ஆட்கள்லாம் யார் யார், கவுன்சிலராக இருக்கட்டும், ஒரு மேயராக இருக்கட்டும், இல்லை வார்டு மெம்பராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இல்லை முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்க செய்யக்கூடிய கடமை இருக்குது, அதுக்காக தான் அந்த பொறுப்புக்கு போகிறாங்க. அந்த பொறுப்புக்கு போன பிறகு அவங்க அந்த பொறுப்பை சரியாக செய்கிறாங்களான்னு பாருங்கள், செய்யலையா கேள்வி கேளுங்க. அப்போ இந்த பொறுப்புக்கு எதுக்கு வந்திருக்கீங்க கேள்வி, இந்த இப்போ கூட ஒருத்தன் கவுன்சிலர் கேள்வி கிடக்கு பொத்து பொத்து நடிச்சிருக்காங்க, அவனை போட்டு குப்பை அல்றதுக்கு ஏதோ பேசியிருக்காங்க போல், அதெல்லாம் முடியாது, என்ன பண்ண முடியும், உன்னால் பண்ண முடிஞ்சது பண்ணுறான், ஏன்னா ஒரு நபர் கேட்டிருக்கான், ஒரு ஏதோ பையன் கேட்டிருக்கான், அவன் எதுக்காக கேட்டானா, அது உள் பாலிட்டிக்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான், நியாயமான கேள்வி கேட்டிருக்கான், அதுக்கான அடி வாங்கி ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். ஸோ ஒருத்தன் கேட்ட அடிப்பை, ஊர் ஏரியா ஜன மக்கள் எல்லாருமே சேர்ந்து கேட்டால் யார் அடிப்பேன், அப்புறம் யார்கிட்ட விட்டு ஓட்டு கேட்க வருவ, புரியுதா, ஒற்றுமையோட பலத்தை உங்களுக்கு புரியுதா, இவன் அந்த சாதி பையன்பா, அவன் அடி வேணா அடி வாங்கிட்டு போட்டோம், அந்த மதத்தை கரையன்பா, அவன் பேசினா பேசிட்டு போறேன், அவன் திரும்ப பிடிச்சேன், எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேளுங்க. அந்த பையன் ஒரு பையன் கேட்டனால தான் பிரச்சனை, அந்த சனங்கள் எல்லாருமே வந்து கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்த தடவை ஓட்டு கேட்குறப்ப வரணும்ல, 5 வருஷம் கழிச்சோ இல்லை 3 வருஷம் கழிச்சோ வந்து தானே ஆகணும், அங்கே அப்போ வந்து கேள்வி கேட்பல, அப்போ நீங்கள் கேட்கலாம் நாக்கப்படுங்க மாதிரி, அன்றைக்கி நான் கேள்வி கேட்போம் என் மைண்ட் அடிச்ச, இப்போ இதுக்கு வர கேட்கலாம், உரிமை இருக்குது. ஸோ உங்களோட உரிமை தான், இந்த உரிமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன கேள்வி கேட்கணும், யாருக்கிட்ட கேட்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா அவங்களோட பேசிக்ஸ் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ அதைத்தான் நான் சொல்கிறக்காக இந்த வீடியோ பண்ண வந்தேன். மற்றபடி உள்ள இருக்க பாலிடிக்ஸ், ஏன் எங்கே வந்து அடித்தான், எந்த நாட்டுக்காரன் வந்தான், இது எந்த அமைப்பு, பாகிஸ்தானில் இருக்க ஒரு அமைப்பு எடுத்துக்கிச்சு பொறுப்பு, இது என்ன பொறுப்பு எனக்கு புரியல, இந்த ஒரு தாக்குதல் வந்தால் இது எந்த பொறுப்பு ஏற்றுக்கணும், எவனா ஒருத்தன் பொறுப்பு ஏற்றுக்கணும் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்களா, அப்போ உங்களுக்கு கடைசியாக கண்டுபிடிக்க மாட்டீங்க நீங்களா எது இதுன்னு, அவங்களாவது சொல்லணும் இது நாங்கள் தாங்க பண்ணோன்னு. இந்த ட்ராமா டிராஃப்ட் புரியுதா புரியலையா, அங்கே நடக்கிற எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாமல் நடந்துட முடியாது. உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வச்சுக்கிட்டு மொசாட்டுன்னு சொல்லி ஒரு இஸ்ரேல் மட்டும்தான் இவ்வளோ வலிமையான ஒரு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கா, வேற ஆட்டமே இல்லையா, எல்லார்ட்டையுமே இருக்கு டெக்னாலஜி, எல்லார்ட்டையுமே இருக்கு. ஸோ எது எப்போ நடக்கணுமோ அது நடக்கணும், எப்போ அமைதியாக இருக்கணுமோ அப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிக்கணும், இந்த மாதிரி டிராஃப்ட் எல்லாத்துலேயும் இருக்கு, ஸ்கிரிப்ட் இருக்கு. இது எதுவுமே புரியாமல் சாதாரண மக்கள்லாம் போய் குத்திட்டு வந்து வீட்டில் படுத்து எடுக்க வேண்டியதான். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.